சேரண்ணா கொடுத்து வச்சாருண்ணா நீ ஒன்று ஆனால் அது அங்கே போகாது எனக்கு தான் வரும் நான் தான் சொல்லிட்டேன் மாஸ்டர் வித்தியாசமாக தான் இருக்குப்பா கருவேப்பிலை கலரே வித்தியாசமாக இருக்கு சுவர் சுவர் குழம்பு குழம்பு மீன் கலரில் இருக்கு கருவேப்பிலை என்ன ஜாங் ஏதோ பாட்டி வந்திருக்காங்க மாமரத்துக்கு இல்லை நான் வாப்பழம் சாப்பிடலாம்னு ஆசையாக இருக்குண்ணா எப்படி பாட்டி மாம்பழம் நவாப்பழம் மாம்பழம் நவாப்பழம் மாம்பழம் 20 ரூபா ஒரு கிளாஸ் 20 ரூபா நாட்டு நவாப்பழம் எங்கேருந்து எடுத்து வரீங்க நம்ம பள்ளத்தூர்ல பள்ளத்தூர் சோலாண்ட கோயில் இருந்தா நல்லா இருக்கணும் அது நாட்டு காய்னா ஓசில் தின நல்லா தான் இருக்கும் அப்ப இப்ப பாத்தீங்க அவர் பாக்கெட்ல இருந்து காசு எடுத்து கொடுப்பாரு காசு கொடுத்துதான் இவர் இலையோட வந்திருக்காரு காசு கொடுத்துதான் வாங்கணும் இல்லையா இவர் வந்து எங்கள்ட்ட சும்மா தான் இருக்கிறாரு வேலைக்கு என்ன கூட்டு போங்க அவரா வேலை இருக்க பழம் பொறக்க வரத்தோடு உளுப்பி பொறுக்கிறது கூப்பிடுறாங்கண்ணா பொறுக்கிற போவியா உளுப்பி விட்டா நான் பொறுக்குறேன் எங்க இருக்குன்னு காரைக்குடியில இருக்கிறோம் காரைக்குடியில பாண்டி வீட்டுக்கு பின்னாடி இருக்கிறோம் இப்ப பாத்தீங்கன்னா காலைல குறிச்சி கம்பாயில வந்து ஐயா வலை போட்டாரு நைட்டு அங்க நான் சும்மா தூண்டில் போட்டேன் அதாவது கிணத்துல போ மீன் பிடிச்சி கொண்டு விடலான்னு தூண்டில் போட்டேன் ஐயா பார்த்துட்டு ஆறு அண்ணா அப்படின்னாரு நான் தான் ஜாகரண்ணாண்ணா ஜாகரண்ணா வணக்கம்னாரு நாலு மீன் கொடுங்க கிணத்துல விடணுண்ணா அண்ணே உனக்கு இல்லாத மீனாண்ணே நான் வாக்க தவற மாட்டேன் காலைல வந்து பூரா மீன் வாங்கிட்ட கொடுத்துறேன்னாரு அதே மாதிரி காலையில பிடிச்சாரு அவருக்கு என்ன பயம்னா வலையை சுட்டுன்னு போயிடுன்ற பயம் அவர் நேற்று சொல்லிட்டாரு நாலு மீன் கொடுக்கலன்னா வலையை சுருட்டுன்னு சொல்லிட்டாரு அதனாலதான் இப்படி பறிச்சு சொல்றாரு பாரு கேட்டா இவர் வெகுலியா காலையில வந்தாரு அண்ணே சார் அண்ணே வானாண்டாரு போனா அப்புறம் போயிட்டு பார்த்தா மீன் நிறைய பிடிச்சி வச்சிருந்தாரு அப்புறம் நான் நாலு மீன் மட்டும் கேட்டேன் கிணத்துல ஒருத்துக்கு இல்லை பூரா மீன் எடுத்துக்க ஒரு 200 ரூபா காசு கொடுன்னாரு சரி அப்படியே கூட்டின்னு வந்து வாங்கிட்டு விட்டு மீன் வாங்கியாச்சு காசு கொடுத்து அனுப்பிச்சு அவர் அவர் போக வேண்டிய இடத்துக்கு போயிட்டாரு இப்போ நம்ம மீன் சமைக்க போகிறோம் இன்னைக்கு என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா கருப்பு மீன் கருவேப்பிலை குழம்பு வைக்க போகிறோம் கருப்பு மீன்னா சிலேப்பி கருப்பு சிலேப்பி உங்க உயர்ந்துட்டாங்க மேல நீங்க எவ்வளவு பேருக்கு சிறப்பான முறையில விருந்து வைக்கிறோம் நீங்க ஒரு 160 பேருக்கு சிறப்பான முறையில விருந்து வைக்கிறோம் குடுப்பது யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா அந்த நல்ல உள்ளவங்க கொண்டவங்க பேர் சொல்ல வேணான்னு இருக்கிறாங்க உதவி பண்ண மட்டும் போறோம் பேர்லாம் சொல்ல தேவையில்ல அதாவது இடது கையில கொடுக்கறது வலது கைக்கு தெரியக்கூடாதும்பாங்க அந்த மாதிரி சமாச்சாரத்துல அவங்க உயர்ந்துட்டாங்க மேல நூத்தி 120 பேருக்கு எள்ளு வேர்க்கடலை போட்டு இறக்கிறோம் கிண்டி விட்டு செம்மையாச்சா வேற லெவல் அமகமக்கும் கடலூர் பிரியாணினா எடுத்துலமா வாசனை வருதா எந்த பக்கத்துல நிக்கிறியா ஆமா பேர் சொல்ல வேணாம் அந்த நல்ல உள்ளங்கள் இன்னும் மேலும் மேலும் வளர்ந்து இந்த மாதிரி கஷ்டப்படுற மக்களுக்கெல்லாம் உதவணும் என்று கற்றது கையில் குடும்பத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் சரிண்ணா செதில் அடிச்சிருக்கீங்களா செதில் அடிக்கிறார் அவரு மீன் 1000 மீன் 1000 என்ன அது குடல் எடுக்கணும் இல்லையா குடல் மின்னாள செதில் கருப்பு மீனா சிலேப்பி கருப்பு மீனை வெள்ளையாக்குறாருண்ணா ஆமாம் தண்ணி வருது பூச்சா போகுது மீன் எல்லா மீன் அப்படிதான் பண்ணுது தண்ணி குடிச்சிருக்கோம் நிறைய செதில் குடல்லாம் எடுத்தாச்சா ஆமாம் எடுத்தாச்சு இப்போ அலசுறதுக்கு உப்பு கல் உப்பு போட்டுக்கிறோம் கல் உப்பு போடுறீங்க ஆமாம் இன்னும் அழுக்கெல்லாம் எடுக்கும் கூட மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கிறோம் ஏன்னா மஞ்சத்தூள் வாசனையை மாத்துறது வாசனை மாறணுன்ற கார்ல சென்ட் இருக்கு அடிச்சுக்கா அது நான் பறிச்சுக்கிட்டு இது சாப்பிட்றது ஆமாண்டா வாசனை மாத்திருக்கா கிருமி சாவு இருக்கா கிருமி சாவும் மீன் வாடைகள் மாறும் குழம்பு வச்சுட்டு இருக்கேன் செதில் 1-2 இருந்தால போயிடும் கையை குத்திர முள்ள இருந்து இது போட்டு குடைச்சிட்டு ஒரு அலச அடிச்சுட்டு அப்புறம் நம்ம வந்து அது உள்ளார இல்லை 1-2 மிச்சம் இது இருக்குதான்னு பார்க்கணும் கல் உப்பு மஞ்சத்தூள் போட்டு அரைச்சாச்சு இப்போ அடுத்தது அரிச்சி கலந்து தண்ணியில் அரைச்சிக்கிறோம்
அதில் அவிச்சோம்னா மீன் வாட போயிடும், கவிச்சு இருக்காது. எப்படிதான் மீன் குழம்பு வாசனை அடிக்கும்? மீன் குழம்பு வாசனை அடிக்கும், நல்லா இருக்கும். வேற சென்ட் அடிக்கிறேன், சென்டா? ம், மூஞ்சில் அடிச்சு சொல்லு. அடிச்சு தண்ணி எப்படி கிளம்ப இருக்கு, அவ்வளோ அழுக்கு எடுத்துருக்குது. சரிடா, ம், மீன் பழிச்சுன்னு இருக்கா? அப்புறம் நில தண்ணி ஊற்றி கழுவிக்கிறோம். இப்போ கருப்பு மீன் எப்படி விளையாக்குறேன்னு பார்த்துருங்க, எப்படி சுத்தம் பண்ணணும்னா, மீனை பொறுத்தளவு அப்படிதான், உப்பு போட்டு அலசினாலே அந்த அழுக்கெல்லாம் எடுத்துரும். அதுக்காக நீங்கள் வந்து கரண்டி எல்லாம் யூஸ் பண்ணாதீங்க, கையாக யூஸ் பண்ணுங்கள். கையில் பொத்துருன்ட்டு நான் கரண்டி போட்டேன். கரண்டி கழனி தெரியலாம் வித்தியாசமாக வச்சு பண்ணேன். வீட்டில் வந்து கொத்து சட்டி இருந்ததுன்னா அதில் போட்டு, அது வழக்கமாக கிராமத்தில் தொடர்பு கட்டணம் கொடுப்பாங்க, அதில் செதில் இதில் எல்லாம் ஓடிடும். அந்த மாதிரி பண்ணலாம். இங்கே வந்து நாங்கள் அழகாக வந்து அரிசி தண்ணியில் க்ளீன் பண்ணி வச்சுருக்குறோம். கருப்பு மீன் கருவேப்பிலை குழம்புக்கு தேவையான பொருள் பார்த்துலாமா? கருப்பு சிலாப்பி எத்தனை, ஒரு ரெண்டு கிலோ இருக்குமா? ஆ, ரெண்டு கிலோ. குறிச்சி கம்மா மீன், புளி, பெருஞ்சீரகம், வெந்தயம், கடுகு கலப்பு, செக்கெண்ணெய், கல்லெண்ணெய், மஞ்சள் பொடி, கல்லுப்பு, பச்சை மிளகாய், தக்காளி, வெள்ளைப்பூடு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தனி மிளகாத்தூள், மல்லித்தூள், சின்ன வெங்காயம், கடைசியாக கருவேப்பிலை. கடைசியா இல்லண்ணா, இன்னைக்கு ஸ்பெஷலே தானே, இதை வச்சுதான் இன்னைக்கு டிஷ்ஷே பண்ண. கருவேப்பில டிஷ் தான் ஃப்ரெஷ்ஷா பறிச்சு போறீங்க? ஃப்ரெஷ்ஷா பறிக்கிறோம் நம்ம வீட்டு தோட்டத்துல. கருப்பு தோச்சலாமா? கருப்பு மீன் கருவேப்பில குழம்புக்கு கருப்பு கடாயை வைக்கிறேன். நான் செக் என்ன கடலைன்னா ஒரு லிட்டர் ஊத்த போறேன். போதும், போதும். ரெண்டு கிலோ மீனுக்கு ஒரு லிட்டர் எண்ணெய் போதும்ல? போதும்னு சொல்லியிருக்காருங்கண்ணா. எதுக்கு என்னன்னா, கருவேப்பிலை பொறிச்சு எடுக்கிறது. பொறிச்சு எடுத்து அப்படி அதை தூள் பண்ணி நம்ம போடணும்னா, நம்ம டைரக்டா அரைச்சோம்னா அது பச்சை வாடை இருக்கும். இந்த மாதிரி பொறிச்சு எடுத்துட்டோம்னா அதோட டேஸ்ட் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். பக்கோடாவில் போற மாதிரி. அந்த மாதிரி கடலை எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சுன்னா கருவேப்பிலையை ஃபர்ஸ்ட் பொறிச்சு எடுத்துக்கிறோம். ஏன்னா திரும்ப இந்த எண்ணெய் தான் நம்ம குழம்புக்கு பயன்படுத்துவோம். அந்த டேஸ்ட் வரும். ஆமா, அதே மாதிரி கொஞ்சம் தள்ளி இருந்துக்கணும். வெடிக்கும் போடணும். சவுண்டு வந்து நின்றுச்சுன்னா எல்லா கருவேப்பிலையும் பொறிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். நல்ல சவுண்டு கேட்குங்களா? நல்லா பொறிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். ஏன்னா இது ஆறு விட்டு அது ஏன் உடச்சி எடுத்துக்கணும். நமஸ்கார், இதை ஆறு வைக்கணுமா? அபியாச்சாரியம் எந்த ஆறு? பொன்னாரா? காத்தாறு. காற்றில் ஆற வைக்கவும். சென்றாயன் வந்து ஃபோன் பண்ணி சேர்ண பற்றி ஒன்று சொன்னான். என்ன சொன்னான்? ஆமாண்ணா, அது சொல்லக்கூடாது. சொல்லுவா, ஒரு கவிதை ஒன்று சொல்லியிருக்கான். அந்த கவிதையை அவர் கல்லறையில் எழுதணுமா? என்னன்னு கேட்டுருமா? தண்ணீரில் மிதக்கியவர் தரையில் மூழ்கிவிட்டான். தண்ணீரில் மிதந்தவன் தரையில் மூழ்கிவிட்டான். மூழ்கிவிட்டான் அப்படின்னு கல்லறையில் எழுத சொல்லி. அது அவனுக்கு தானே போறணும். அவரே என்ன பார்த்து அப்படி சொல்ற? தண்ணீர் இல்லண்ணா, அவர் நீச்சல் நல்லா அடிப்பாரு. எங்க போனாலும் ஒரு குளம் விட்டு இருந்ததுன்னா போய் உட்காந்துக்குவாரு, நாலு தூண்டி முள்ள எடுத்துட்டு போய். சரிங்கடா, சரிங்கடா. கருவேப்பில பொறிச்ச கடல் என்னண்ணா? பேர் வித்தியாசமா இருக்கு. சமையலே வித்தியாசமா தானே பண்ணுவோம். எதிர போட்டா எப்படி டேஸ்டா இருக்கும்னு பாப்போம்ல. கண்டிப்பா. நான் வெந்தயம், பெருஞ்சீரகம், ஆனா அரை ஸ்பூன் வெந்தயம், அரை ஸ்பூன் சோம்பு. இப்போ நம்ம கருவேப்பிலை பொறிக்கும் போதே பார்த்துருப்போம் எவ்வளவு சூடு இருந்துச்சுன்னு. அந்த மாதிரி சூட்டில் வந்து நம்ம வெந்தயம் போட்டோம்னா கசக்கணும். அக்கா தான் மிதமான சூட்டில் நம்ம சேர்த்துக்கிறது. நான் கடுகு சேர்த்துக்கலாங்கண்ணா. கடுகு உளுந்து கலப்பா. இடிச்ச பூண்டு. பூண்டு மட்டும் எண்ணெயில் போட்டால் தீர் தீரியா ஆகுது. ஒன்றுமே அதுமே அடிச்சு அடிச்சுக்கிறாங்க. நீ நைஸாக அடிச்சாலும் எண்ணெயில் போட்டால் தீர் தீரியா ஆகுது. பால் முறிஞ்சா எப்படி ஆகுது? அந்த மாதிரி தீர் தீரியா ஆகும். பால் பிரிஞ்சு, பால் பிரிஞ்சாவா? எங்கள் ஊரில் பால் முறிஞ்சாமாங்க. நான் பூண்டு வந்து கொஞ்சம் ப்ரௌன் ஆன பின்னாடி, நம்ம சின்ன வெங்காயம் சேர்க்குறோங்கன்னா 600 கிராம் சின்ன வெங்காயம், நல்லா ப்ரௌன் ஆகக்கூடாதுண்ணா பூண்டு. ஏன்னா இந்த வெங்காயத்தோடு இப்போ வதக்குறோம் இல்லையா, அப்போ கரெக்டாக இருக்கும். இஞ்சி பூண்டு 1 ஸ்பூண்ணா. பச்சை மிளகாய் 10 மிளகாய்ண்ணா, 2 கீறி வச்சுருக்கோம். அரை கிலோ தக்காளிண்ணா. தக்காளி நல்லா குழையணும். தக்காளி நல்லா கரைஞ்சிருச்சு. கரைஞ்சிருச்சா? குழம்புச்சா? கரைஞ்சிருச்சு. குழம்புச்சு. ரெண்டும் ஒன்று தான். தானியில் அல்றீங்களா? இல்லை, இது புளித்தண்ணி வடிகட்டை. மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன்.
பனி மிளகாத்தூள் காரம் எப்படி வேணும்? அளவாக வைங்க. அளவாக வைக்கணும்னா ஒரு 1.5 ஸ்பூன் அளவு போட்டுக்கலாங்கண்ணா. கொஞ்சம் சுருக்கணும். மல்லித்தூள் 2 ஸ்பூன்ண்ணா. குழம்பு கொஞ்சம் திக்காக இருக்கணும் இல்லையா? கல் உப்புங்கண்ணா போட்டு தண்ணி ஊற்றாமல் இப்போ புளி தண்ணி சேர்க்க போகிறேண்ணா. புளி கருத்து வச்சு தண்ணி ஊற்றணும். நல்லா கொதிக்க வச்சு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிக்கிறோம் தேவையான அளவு. மீன் குழம்புலாம் இந்த மாதிரி தண்ணியாக இருக்குங்கண்ணா. நல்லா கொதி ரசம் மாதிரி வச்சுருவாங்க பார்த்தீங்களா? ரொம்ப தண்ணி மாதிரியெல்லாம் வைக்கக்கூடாதுங்கண்ணா. மீடியமாக வச்சுக்கலாம். மீடியமாக வச்சு இப்போ நம்மளுக்கு இதுவே இன்னும் திக்காக வேணும் அப்படின்னும் போது தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம நைட் டைம் சாப்பிட்றோம், அப்போல்லாம் என்னென்னா தேங்காய் சிலருக்கு ஒத்துக்காது, அதனால நம்ம இந்த மாதிரி வச்சுக்கிறோம். இந்த மாதிரி பண்ணுறது எல்லாமே கிராமத்தில் வந்து அதிகமாக பண்ணுவாங்க. வெறும் வெங்காயத்தக்காளி போட்டு மஞ்சத்தூள் மிளகாத்தூள் போட்டு புளி தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு மீனை போட்டே இறக்கிடுவாங்க. ஏன்னா அது மீன் தான் நம்மளுக்கு வேணும். வேணும் ஒன்று தேங்காய் ஊற்றணும்னா உடனே காலி பண்ணிடணும். அதான் தேங்காய் ஊற்றாமல் புளி மட்டும் ஊற்றி வச்சிருந்தோம்னா 2 நாள் கூட வச்சு சாப்பிடலாம். மீன் குழம்பு இட்லிக்கு மறுநாள் சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இன்னைக்கு சமைச்சிட்டு நாளைக்கு காலைல இட்லி ஊற்றி சாப்பிட்றாங்களா? அவர் மட்டும் எப்படி சாப்பிடுவார்? நம்மளாம் சோறு போட்டு சாப்பிடுவோம். நான் கும்பலாக சாப்பிடுவான். ஒரு 3 கிலோ இட்லி மாவு கொண்டாந்து ஊற்ற சொல்லலாம் அவர். சரி ஓகே, நல்ல ஐடியா. இப்போ காசு கொடுத்தா கடையில் மாவு கிடைக்குது. இட்லியே கிடைக்குதுண்ணா? ஆ இட்லியும் கிடைக்குது தான், மீன் குழம்பும் கிடைக்குது. அப்புறம் அது செய்ய கருவேப்பில நுண்ணிக்கிறோம் கையாலையா. இப்போ அந்த அளவுக்கு பொறிக்கணும். ஆமாம், அப்போ தான் பவுடர் ஆகும். ரொம்ப பவுடர் ஆகாது, நம்ம தூளா கணக்கு ஒரு அளவுக்கு ஒரு மீடியமாக வந்துடும். இந்த மாதிரி நொறிக்கணுமா? இப்போ அப்படியே தூவி விட்டுக்கிறோம் குழம்புல. கருப்பு மீன் கருவேப்பில குழம்பு. எப்படி அதான் முடி வளருது? அது முடி வெட்டலனாரு. முடி வெட்டாம முடி கொஞ்சம் நீளமாயிடுச்சு பாத்தீங்களா? அதை வந்து மறைச்சு விட்டு மேக்கப் பண்ணிருக்கேன். அப்படிலாம் இல்ல, கருவேப்பில எல்லாம் போட்ட பின்னாடி குழம்பு நல்லா திக்காயிடுச்சுங்களா? இன்னும் கொஞ்சம் நம்ம தண்ணி சேர்த்து கருப்பு மீன இறக்க போறோம். தண்ணி ஊத்திருக்கோம் இல்லையா? புரியும். அத்தில மீன் புடிச்சு ஆண்டவர ஒன்ன நம்பி அக்கறையில் வாழ்ந்த பொண்ணை இக்கறைக்கு வந்த கதை விடுகத அது தொடர்கத. என்ன விடுகத? சும்மா பாட்டு. அது ஆட்டுக்கார அலமே இல்லை. அந்த பாட்டு பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஃபுல்லாக திரிஞ்சு வந்துருச்சு. அப்போ குழம்பு கொதிச்சு விட்டது. இப்போ நம்ம மீன் இறக்கி ஒரு 2 நிமிஷம் விட்டு எடுத்துடலாண்ணா. களி வச்ச கருப்பு மீன் போட்டுக்கிறோம். குறிச்சி கம்மா கருப்பு ஜிலேபி. கருப்பு ஜிலேபி? நம்ம இந்த ஜிலேபி மீன் குழம்பு செஞ்சோம் இல்லைங்களா, அதுவே அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுங்கண்ணா. அப்போ வெறும் மீன் என்ன அளவுக்கு டேஸ்ட் இருக்கும்? சரிண்ணா, முள் இல்லாத மீன் இருக்காண்ணா? ஜா மீன், அப்புறம் வால் மீன், என்னடா குழம்பு கொதிக்கிறோம் சார். நான் ஒரு மீன் குழம்பு செய்யும்போது சொல்லியிருக்காருண்ணா, இன்னும் மீன் உடஞ்சிச்சுன்னா சாப்பிட மாட்டேன் அப்படின்னு. ஆமாங்கண்ணா, சாப்பிட வேணான்னு தெரியுது. ரெண்டு மீன் உடச்சி விட்டு. இல்லை, அந்த மீன் உடையும். சிலேபி மீன் குழம்பு பார்த்தீங்கன்னாக்கா மீன் சாப்பிட ஆசைப்பட வேண்டியதுல குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா சிலேபி ஃபுல்லாக முள் தான் அதிகமாக இருக்கும். உனக்கு மீன் வேணாலண்ணா? இல்லை இல்லை, பார்த்து பார்த்து எடுத்து தின்னணும். இதுதான் முள். அதெல்லாம் ஆஃப் பண்ணி ஒரு 2 நிமிஷம் விட்டுருலாங்கண்ணா. இந்த சூட்லேயே மீன் வந்துடும். ஆஃப் பண்ணிட்டு ஆஃப் பண்ணியாச்சுண்ணா.
மீன் குழம்பு ஓபன் பண்ணலாமா? கருப்பு மீன், கருவேப்பில குழம்பு. இன்னும் சாப்பிடுவான். கருவேப்பில கலரே வித்தியாசமா இருக்கு. குழம்பு மீன் கலர்ல இருக்கு கருவேப்பில. சரி, நாங்க இங்க இலையவே பாத்துட்டு இருக்காரு. கொண்ட 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 வரும்போது மீன் வாய்த்து வந்து வருது. அந்த மீன் உனக்கு வந்துச்சா? சென்ட்ராயன் சொன்ன கதைக்கு வந்துருக்குதுண்ணா. நல்லா வந்துருச்சு, சூப்பரா வந்துச்சு. இந்த வயிற்றுல தொட்டோட வயசுன்னு வருதா? சோறு எது, மீன் எதுன்னு தெரியல, சதை எதுன்னு தெரியலண்ணா. இருக்கட்டும் இருக்கட்டும், நான் அப்புறம் வாங்கிக்கிறேன். ஆண்டே மீனும் சாப்பிடுறது, நானும் சாப்பிட்றேன். ஆத்துல பார்த்த மீன் சோத்துல பார்த்த சும்மா சுகமா இருக்குதுண்ணா. இருக்கு இருக்கு, சூப்பர்ண்ணா, அருமையா இருக்கு. எண்ணெயில போட்டு வதக்குனாருல, அந்த பிளேவர் இதில் கொடுக்க பார்த்த மீன் வாசனை அதிகமா வரல, அருமையா இருக்கு. சில பேர் இந்த மாதிரி புட்டு சாப்பிடணும். எப்படி இருக்கு முள்ள? அவசரப்பட்டு சாப்பிடணும், போய் தொண்டையில போய் ஏறிக்கும். உள்ள போயிட்டு நாக்கில் அது ஒரு டேஸ்ட் கொடுக்குதுண்ணா, அந்த கருவேப்பில இந்த முள்ள. அது ஆனால் உணர முடியுது, சொல்ல முடியல. மீன் குழம்புனாலும் டேஸ்ட் தான், அதான் கருவேப்பில இன்னைக்கு எண்ணெயில் பொறிச்சு வேற லெவல். என்ன ஒன்று, அந்த மீனில் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து சாப்பிடணும். முள் குத்துதான்னு நீங்கள் மீன் சாப்பிடாம இருப்பீங்களா? அது எப்படி இருக்க முடியும்? என்னதான் இந்த தான் முள் குத்துனாலும் நாட்டு மீன், நாட்டு மீன் தானே. மிளகாக எடுத்தோம்னா முள் வராது, கறி மட்டும் வந்துடும். பேத்தா சோத்தில் வச்சு அப்படியே சாப்பிடலாம். குறிச்சி கம்மா மீன் குடிச்சு கருவேப்பில குழம்பு வச்சு சும்மா ருசிச்சு அட்டகாசமான முறையில் சாப்பிட்டுருக்குறோம். இதே மாதிரி அழகான சாப்பாடுகள், அட்டகாசமான அழகால இடம் சொல்ல வந்த இடம் இல்லாத சாப்பாடு பார்த்து விட்டேன். இடம் இல்ல, பசிக்கேத்த ருசியான சாப்பாடு, விதவிதமான சாப்பாடுலாம் சாப்பிடணும்னா எங்க கட்டுறது கையால சேனல பாருங்க. முக்கியமா இந்த மாதிரி புது புது டிஷ் எல்லாம் கத்துக்கணும்னா எங்க கேகே டிராவல்ஸ் போய் பாருங்க. ஆக மொத்தம் ரெண்டு சேனலுமே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. கட்டது கையில Facebook பேஜ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. என்ன சென்றாயன், பிரியாணி பேக்கிங் ஆரம்பிச்சிங்களா? பிரியாணி பேக்கிங்னா அவிச்ச முட்டை, சிக்கன் பிரியாணி, தயிர் பச்சடி, பச்சடி தரமாகிறனா? என்ன தம்பி, அண்ணா மலை மாதிரி குமிச்சு வச்சிருக்கீங்களே. ஒரு 120 சாப்பாடு பார்சல் பண்ணி வச்சிருக்கேண்ணா. சுட சுட சிக்கன் பிரியாணிண்ணா, இதில் ஒரு அவிச்ச முட்டை, அது கூட வந்துட்டு இலையில மடித்து தயிர் பச்சடி வச்சுருக்கோம் அண்ணா. சிறப்பாக நல்லா சுட சுட இருக்குது. கேசரி ஒன்றுண்ணா, கத்திரிக்காய் டொக்கு, நம்ம எள்ளு வேர்களில் போட்டு, வாழைப்பழம் ஒன்றுண்ணா, வாட்ரு பாட்டில் ஒன்று. இந்த மாதிரி ஒரு 120 கடலூரில் ஆரம்பித்து பாண்டி போயிட்டு, பாண்டியிலேருந்து பண்ருட்டி போய் அப்படியே போகிறோம். தேடி தேடி கொடுக்குறோம், தேடி தேடி கொடுக்குறோம். பிரியாணி சாப்பிடுங்க. பேர் சொல்ல வேணான்ட்டாங்கய்யா, உதவி பண்ணியிருக்காங்க. ரொம்ப நன்றி. சிக்கன் பிரியாணி இருக்கு சாப்பிடுங்க. ரொம்ப நன்றி அண்ணா. சிக்கன் பிரியாணி இருக்கு சாப்பிடுங்க. அண்ணா ஐயா சாப்பிட்றீங்களா? ஐயா பிரியாணி இருக்கு சாப்பிடுங்க. பிரியாணி இருக்கு சாப்பிடுங்க ஐயா. சிக்கன் பிரியாணி இருக்கு சாப்பிடுங்க.
கொடுத்தாண்டாரு பேர் சொல்ல வேணான்ட்டாரு. பிரியாணி சாப்பிடுங்க. கொடுத்தவங்க பேர் சொல்ல வேணாம் சொல்லியிருக்காங்கய்யா. சாப்பிடுங்க. பிரியாணி சாப்பிடுங்க. கொடுத்தவங்க பேர் சொல்ல வேணான்ட்டாங்க. பல்லாண்டு பல்லாண்டு வாழ்க்கை யாரோ தெரியாது பேர் தெரியாத நபர் நல்லா இருந்தா போதும் சரிங்களா. ஒரு வேளை சாப்பாடு கொடுத்தது பெரிய விஷயம். ஐயா சிக்கன் பிரியாணி சாப்பிடுங்க. கொடுத்தாண்டாரு பேர் சொல்ல வேணான்ட்டாரு. வயிறாரு சாப்பிட்டு மனசார வாழ்த்துங்க. அதை நேரம் விடுங்க நல்லா 100 வயசு இருப்பீங்க. சாப்பிடுங்க சிக்கன் பிரியாணி இருக்கு சாப்பிடுங்க. கொடுத்த அண்ணா பேர் சொல்ல வேணாம்ட்டாரு. வயிறாரு சாப்பிட்டு மனசார வாழ்த்துங்க. நல்லா இருக்கணும். சிக்கன் பிரியாணி சாப்பிடுங்க. சிக்கன் பிரியாணி சாப்பிடுங்க. பிரியாணி இருக்கு சாப்பிடுங்க. வயிறாரு சாப்பிட்டு மனசார வாழ்த்துங்க. அண்ணா பேர் சொல்ல வேணாம்ட்டாரு. பேர் சொன்னதா எங்க பேர் சொல்லி மனசார வாழ்த்த முடியும். அவர் நல்லா விட்டா உங்களை சொல்லுவானா அவர் சொல்லுவானா அவரோட பேர் சொல்றீங்கன்னா கொடுத்தவங்க பேர் சொல்ல வேணாம் சொல்லிட்டாங்க பாட்டி. திருப்தியா சாப்பிடுங்க ஐயா. பிரியாணி சாப்பிடுங்களா? பேர் சொல்ல வேணாம் சொல்லிட்டாங்கய்யா. நல்லா இருக்கு. நன்றி சிக்கன் பிரியாணி இருக்கு சாப்பிடுங்க. சிக்கன் பிரியாணி இருக்கு சாப்பிடுங்க. சிக்கன் பிரியாணி இருக்கு சாப்பிடுங்க. பிரியாணி இருக்கு சாப்பிடுங்க. கொடுத்தவங்க பேர் சொல்ல வேணாம் சொல்லிட்டாங்கய்யா. நல்லா இருக்கு. பாண்டிச்சேரிய தூய்மைப்படுத்துற துப்புர தொழிலாளர்கள் இங்கே ஒரு 10-12 பேர் இருக்காங்க. இவங்களுக்கு நீ சிறப்பான முறையில் சாப்பாடு கொடுத்துருக்குறோம். பயங்கர சந்தோஷம். ஆமாம் சிக்கன் பிரியாணி சாப்பிட்றோம். நன்றி. பார்த்துருப்பீங்க சிறப்பான முறையில் பாண்டிச்சேரி சுற்றி சுற்றி சூப்பரான சாப்பாடு சுட சுட கொடுத்தாச்சு. தேடி தேடி அலைஞ்சி அலைஞ்சி கொடுத்து காலில் அசந்து போச்சு. இருந்தாலும் இதில் கொடுத்ததில் எங்களுக்கும் ஒரு சந்தோஷம். வாங்கினவங்களும் அவ்வளோ சந்தோஷமாக முறையில் சாப்பாடு கொடுத்தனா சாப்பிட்டாங்க. திருப்தியாக சாப்பிட்டாங்க. மகிழ்ச்சியோடு சாப்பிட்டாங்க. கொடுத்த அண்ணாரு பேர் சொல்ல வேணான்ட்டாரு. மேலும் மேலும் இதே மாதிரி வளர்ந்து கஷ்டப்படுற மக்களுக்கு உதவி பண்ணணும் என்று கட்டுறது கையாளன் குடும்பத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இதே மாதிரி உதவிகளை நீங்களும் பண்ணணும்னு நினைச்சா எங்கள் சேனலில் வர பாண்டிய கான்டக்ட் பண்ணுங்க. எங்கள் சேனலில் வர நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. கட்டுறது கையாளும் சேனல்லையும் கேக்கப்பு டிராவல் சேனல்லையும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. நான் நம்ம கட்டுறது கையில பேஸ்புக் பேஜை ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. நன்றிங்க. நன்றிங்க.